வாழ்க வளமுடன். உயிரால் இறை உணர்வோம் அன்பர்களுக்கு வணக்கங்கள். அன்பர்களே, இன்னைக்கு நாம நாத தியானம் அல்லது ஒலி தவம் என்பதை பற்றி பார்க்க இருக்கிறோம். தொடர்ந்து பயிற்சி கூட செய்ய போறோம். இதை நீங்க முழுமையா கவனிங்க. இதோட கான்செப்ட் என்னன்னா, சப்தம் அல்லது ஒலிதான் இருநிலையோட அழுத்தத்தால முதல்ல வெளிப்பட்ட நிலை. இதை இருநிலையின் முதல் தன்மாற்ற நிலைன்னு கூட நம்ம சொல்லலாம். எங்க ஒரு சப்தம் கேக்குதோ அங்க ஒரு இயக்கம் இருக்குன்னு நாம புரிஞ்சுக்கிறோம். இது ஒரு சக்தி நிலை. இந்த ஒலிய ஓசை, சப்தம், நாதம் இப்படிலாம் நாம சொல்றோம். இது இறைநிலையோட காந்த இயக்க அலைதான். ஐந்து பூதங்கள்ல காற்று இந்த ஒலிய கடத்தக்கூடியது. ஒலிக்கு ஊடகம் காற்று தான். காற்றின் தன்மாத்திரை தான் ஒலி. சரி, இப்போ நாம ஒலி தியானம் எப்படி செய்யலாம், செய்தா என்ன நன்மைன்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு ஒலியை கூர்ந்து கவனிச்சிங்கன்னா, அதை கவனிக்க கவனிக்க நம் மனம் அந்த ஒலி தன்மையாக மாறிடும். கொஞ்சம் கொஞ்சமாக மனதோட அலை சுழல் அந்த ஒலி அலையோடு பொருந்திடும். அதனால் வேறு எந்த எண்ணமும் வராமல் அலை சுழல் குறைஞ்சிடும். அதனால தான் நமக்கு தீட்சை தரும்போது மணி ஓசை தராங்க. கோயிலில் கூட பூஜை நேரங்களில் மணி ஓசை எழுப்புறாங்க. ஒலியை கேட்டுக்கிட்டே இருக்கும்போது அந்த ஒலி நிற்கும்போது ஏற்படும் அந்த நிசப்தம் நம் மனதை எளிமையாகவே அமைதியாக்கிடும். ஈஸியாக எண்ணமற்ற நிலைக்கு நாம் போயிடலாம். இப்போ நம்ம தவத்துக்கு திபெத்திய மணி ஓசையை எழுப்ப போகிறோம். நீங்கள் இந்த மணி ஓசையோடு உங்கள் மனதை பொருத்தி கவனிச்சிங்க. இந்த மணியை சிங்கிங் போல்னு சொல்கிறாங்க. இந்த தியான முறை ஆரம்ப நிலையில் தவம் செய்கிறவங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். இப்போ நாம் தவம் செய்யலாமா?